ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு நியூமராஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செவ்வாய் கிரகத்திற்குரிய 9/18/27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மே 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் பயன் தருமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட ராசிகள், அதாவது மேஷ ராசி, விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இப்போ மே 2021 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ராசி அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாத துவக்கமே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் தூங்குது, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் தான் தூங்குது. ஆனால் இது வந்து பெரிய அளவுக்கு செவ்வாய்க்கு வந்து நட்பு ரீதியான எண் கிடையாது. இந்த இரண்டாம் எண் சந்திரன் வந்து நட்பு ரீதியான எண் கிடையாது. அந்த காரணத்தினால இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானித்தே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். அதுக்குன்னு எல்லாமே நெகட்டிவாகவும் போயிடாது. சந்திரனுங்கிற கிரகம் வந்து அவர் வந்து பாசிட்டிவும் தருவார், நெகட்டிவும் தருவார், மாறிக்கிட்டே இருப்பார் அவர். அந்த ஒரு மாற்றம் வந்து உங்களுடைய மனக்குழப்பத்தின் மூலமாக ஏற்படலாம், காரியத்தின் காரிய தடைகள் மூலமாகவும் ஒரு சில கெடுதலான மாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவே சரியாகி இந்த மாதத்தோடைய இறுதியில் எல்லாமே நன்மையாக முடிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய நல்ல தேதிகளை பற்றி நான் சொல்லுவேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்திற்குமான நல்ல தேதிகள், அந்த தேதிகள்லாம் நோட் பண்ணி வச்சு அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு புதுசாக வேறு ஒரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க, அந்த வலையில் மாட்டிக்காதீங்க. என்ன காரணம்னா, அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த வேலையும் போய் நீங்கள் முயற்சி பண்ணி போன அந்த இடத்துலையும் கடைசி நிமிஷத்தில் கவுத்துருவாங்க. ஸோ ரெண்டு கட்டராக மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதையுமே வந்து பெருசாக பிளான் பண்ணிக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வர மாதத்தில் வந்து உங்களுக்கு அனுகூலமாக மாறும், அது ரொம்ப பாசிட்டிவாகவே மாறும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முன் திட்டமிடுதல்களாக, ப்ரீ பிளானிங்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்த மாதம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான முன் திட்டமிடுதலுக்கான மாதமாக மட்டும் இதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்ற போகுதுன்னு நான் சொல்லுவேன். குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை கொண்டு போய் எதிலையாச்சும் வந்து பொருளாக வாங்குறதோ அல்லது ஒரு சீட்டு கட்டுவதோ இது மாதிரிலாம் செய்துடாதீங்க. அது உங்களுடைய இவ்வளோ நாள் சேமித்து வச்ச காசுக்குரிய அந்த ஒரு முதலீட்டுக்குரிய ஒரு லாபங்களை பெற்றுத்தராத ஒரு அம்சத்தில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் முடிந்தவரை வரக்கூடிய மாதங்களில் அதை நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெரிதாக செய்து கொள்ள வேண்டாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வரக்கூடிய கல்வி ஆண்டிற்கான பாடத்திட்டங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரெஷரே இல்லாத ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. ஒரு கொரோனா லாக்டவுன் காலத்துலேருந்து ஆரம்பித்து ஸ்கூல்ஸ்க்கே போகாமல் வேறு ஒரு லைஃப் ஸ்டைல், வேறு ஒரு அமைப்பில் வந்து உங்களுடைய எமோஷனல் லெவல், மைண்ட் லெவல்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜூன் ஜூலையில் எல்லாம் நார்மலைஸ் ஆகி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது அது வேறு ஒரு ப்ரெஷரை உங்களுக்கு கொடுக்கும். அதுலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் வரக்கூடிய கல்வி ஆண்டுக்கான பாடப்புத்தகங்கள் இப்போவே தர ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் வந்து உங்களுடைய எஜுகேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அடுத்த மாதம் வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பெருசாக வந்து ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸை உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமாக அமையும். இப்போ குறிப்பாக நான் வந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பற்றி சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய நல்லதும் நடக்கும், அல்லவைகளும் நடக்கும். யார் யாரெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு சடனாக ஒரு ஷாக் கொடுத்துரும் சந்திரன். அதே சமயத்தில் ஐயோ இதோட போச்சு கெட்டது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு நல்லது நடந்துடும். ரெண்டுமே கலந்து நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ரொம்ப வந்து மனதை வந்து அமைதியாக வைத்து கொள்ளும் பொழுது, நிதானமாக வைத்து கொள்ளும் பொழுது அதுவே உங்களுடைய உயர்வுக்கு கண்டிப்பாக காரணமாக அமையும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று தோத்தே போயிருந்தாலும் சரி,
ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கக்கூடிய கட்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஐயோ இது போயிடுச்சா, அப்போ இதுலேருந்து நம்ம அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியிலேருந்து வேறு ஒரு இடத்துல போய் நீங்கள் பேசணும்னு முயற்சி பண்ணும்போது அங்கேயும் உங்களை கூப்பிடாமல் இங்கேருந்தும் உங்களை வந்து வெளில அனுப்புகிற மாதிரி ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு எந்த வகையிலுமே பிரயோஜனப்படாமல் போயிடும். அதனால் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்குங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த மாதத்தில் எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு கை கொடுக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து பாதி தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த தேதிகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கான முக்கியமான முடிவுகள் முயற்சிகளை இந்த தேதிகளில் செய்துட்டு வாங்க. என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி, இந்த ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கவே முடியாத ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தோங்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மளால் தள்ளி போட முடியாது, அந்த மாதிரி தள்ளியே போட முடியாத விஷயங்களை இந்த தேதிகளில் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களை வந்து காப்பாற்றிவிடும். அதே போல் ஆறாம் தேதி பிரார்த்தனைக்குரிய நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய நிச்சயம் வந்து பதிலுங்கிறது கண்டிப்பாக நல்ல விதமாக கிடைக்கும். குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது, விடுபட்ட பரிகாரங்களை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆறாம் தேதி உங்களுக்கு நடக்கும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி 14ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளுமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அனுகூலங்களை தேடித்தரக்கூடியதாக அப்படி தான் அமையும். ரொம்ப நாள் கழித்து ஒரு நண்பரை பார்ப்பது, குடும்ப உறுப்பினர்களை பார்ப்பது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைப்பது, இது எல்லாமே இந்த 9-14 தேதியில் உங்களுக்கு நடக்கும். இதே 9ஆம் தேதி உங்களுக்கு பிரார்த்தனையின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அது அமையப்போகுதுன்னு சொல்லுவேன். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு டிராவல்ஸ், இப்போ நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதமே நான் போய் அதை சரிபார்த்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 18ஆம் தேதி உங்களுடைய டிராவல்ஸ் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு அனுகூலமாக அமையும். 15ஆம் தேதி பிரார்த்தனைக்குரிய நாளாக மறுபடியும் வருது. ஸோ அந்த தேதியில் நீங்கள் பெரிதாக எந்த புது முயற்சியும் வைத்துக் கொள்ளாதீங்க. 3ஆவது வாரத்தில் 15ஆம் தேதி தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதிதாக தோக்குவதற்கான நாட்களாக வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்த மாதத்திற்கான ஒரு கடைசி காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் தோங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நடுவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 24ஆம் தேதி அடுத்த மாதத்திற்கான மிகச்சரியான திட்டமிடுதல்களை வைத்துக் கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு நல்ல துவக்கமாகவே உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ்க்கான ஒரு பிளான்ஸ் வச்சுக்கோங்க, பிரயாணங்களால் உங்களுக்கு வெற்றிகள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். 28ஆம் தேதி பிரார்த்தனைகளால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காலமாக அமையும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மனிதருக்குமே பெயர் என்னன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், அதுவுமே மிகச்சரியாக பொருந்தி இருந்தால்தான் வாழ்நாள் முழுக்க நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ உங்களுடைய பெயர் எண் சரியாக பொருந்திருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோட எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக சரிபார்த்து தரேன். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ரிப்ளை நான் அனுப்புகிறேன். நன்றி.